அவர் கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லுவியா? நான் கரெக்டா பதில் சொல்லிடுவேன், ஆனா அது தப்பா கரெக்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்கறவனுக்கு தெரியாதா பதில் கரெக்டா தப்பானு? அதுவும் சரிதான், கேளுங்க. இன்னைக்கு எவனும் கிடைக்கலையாட்டு இருக்கு. நாலு ஆடுல மூணு ஆடு போச்சுன்னா எவ்வளவு? என்னங்க இது கூட தெரியாதுங்களா? நாலு ஆடுல மூணு ஆடு போச்சுன்னா மீதி ஒரு ஆடு. நாலு ஆடுல மூணு ஆடு போச்சுன்னா மொத்தம் எவ்வளவு? ஏழு ஆடு. இது கூட தெரியல, சரியான திருவாள் தானா இருக்கிய? ஆமாமா, நான் திருவா தான் தான். சரி, இன்னொரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா பதில் சொல்லணும். கேளுங்க. ஆறு ஆடுல மூணு ஆடு போச்சுன்னா எவ்வளவு? ஆறு ஆட்டுல மூணு ஆடு போச்சுன்னா ஒன்பது ஆடுங்க. ஆறு ஆடுல மூணு ஆடு போச்சுன்னா மூணு ஆடு. முட்டாள் முட்டாள். தெரியல, என்ன மாப்பிள விடியாலேயே விளையாட்டா? கணக்கு விளையாட்டு விளையாட வரியா மாப்பிள? கணக்குனாலே நமக்கு கண்ணை கட்டுது மாப்பிள. புக்கு டவுனுக்கு அரிசி கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இதோ வந்துட்டாங்களே கணக்கு புள்ள. அரிசி கடை வரவு செலவு, அரவு ஓட்டின வரவு செலவுன்னு அனா பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு போங்க. வாழ வந்த கணக்கே வகை தெரியாம போச்சு. இதுல வரவு செலவு கணக்கு கேட்டு என்ன பண்ண போறாளாமா? வணக்கம். வாப்பா. வணக்கம். இவர் பத்தனந்திட்ட பத்ரன் நம்பூதிரி. நமஸ்காரம். வணக்கங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, அவங்களை குணப்பத்திரி வருமா? நம்ம செல்லதுரை அவர் கண்டிப்பா குணப்பத்திருவாரு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம செல்லதுரைக்கு இவரே சிகிச்சை நடத்தட்டும். இதுல என்னப்பா ஆட்சேபணை? என் மகன் எப்படியாவது குணமான சரி. ரோகி யாரானு? என்ன துரோகி யாருன்னு கேக்குறான் அந்த கொண்ட? அதோ அவருதான். பகவதி அம்மே, தேவி என்ற பகவதி அம்மே, ஒன்னு சொஸ்ததமாக்கி தரும்.
பேடிக்கண்டா பேடிக்கண்டா, செல்லுதுரை கடக்கட்டே, இத்திரி சமாதானம் கிட்டும். அச்சுதன் மரணத்தின் சேஷல்ல இங்கே ஆயுது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் செல்லுதுரைக்கு இப்படி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. ஆமாங்க ஆமா. நமக்கு இயாலை சொஸ்ததமாக்கி எடுக்கான் கழியும், பட்சே அது அத்த நிசார காரியம் அல்ல. செல்லதுரை கண்டிப்பா குணப்படுத்தலன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா? எத்தனை நாளானாலும் சரிங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லங்க, எப்படியாவது என் மகன் புத்தி தெளிஞ்ச போதும் சாமி. இதனை தேகம் முழுவதும் பிழிச்சல் இட்டு திவசம் ரெண்டு நேரம் சுடுவலத்தில் கொடுக்கும். ஈ பௌர்ணமி கழிஞ்சு ஞான் வீண்டும் வந்து காணாம். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த எண்ணெயை தேச்சு வெந்நீர் வச்சு குளிப்பாட்ட சொல்றாரு. அடுத்த பௌர்ணமிக்கு வந்து பாக்குறாராம். சரிங்க சாமி. பகவதி இன்னைக்கு ஞான் இறங்கட்டே. நல்லது சாமி. இது என்னடி இது கூத்து? எவனோ நம்பூதிரி விளக்கு திரின்னு மலைநாட்டில இருந்து வந்திருக்கான். அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. போற போக்க பார்த்தா இந்த கிறுக்கன் குணமாடுவான் போல இருக்கு. அவன் லூசா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷனாயிட்டான்னு வச்சுக்க நம்ம லூஸ் ஆயிடுவோம். அவனை மனுஷனாகவே விடக்கூடாது. நம்ம இருக்கிற நிலைமையில உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த புளியம்பட்டி புரோக்கர் விடுவே. வாங்கய்யா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போன் பண்ணாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. அப்படிங்களா? சரியா. குட்டு எட்டால் அடிக்குங்கிற மாதிரி நீ ஒரு குட்டாவே இருவடிவு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வயசுல பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். வந்துட்டாங்க போல இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். எதிர்பார்க்கவே இல்ல. அவர் தான் மாப்பிள்ள வீட்ட கூட்டிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. இங்க பாரு, நீ அதிர்ஷ்டக்காரி. அவரே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்திடுவாரு. நானே கூப்பிடுறவை.
உன் பேர் என்னம்மா? பிரியா. ஒரே பொண்ணாமா? ஆமாங்க, எனக்கு ஒரே பொண்ணுதான். எனக்கு இவன் ஒரே பேரன், இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. எனக்கு அப்புறம் இவனை பார்த்துக்க ஒரு துணை தேவை. குடும்பத்துக்கான பொண்ணா இருந்தா போதும். எது வரைக்கும்மா படிச்சிருக்க? 10வது வரைக்கும்ங்க. இதேதான் சொந்த ஊரா? இல்லைங்க, எனக்கு செக்கானூர் தான் சொந்த ஊரு. செக்கானூரா? செக்கானூர்ல யாரு? அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள யாரு? ஏமா கேக்குறேன்ல, பதில் சொல்லாம இருந்தா எப்படிமா? உங்க கூட வந்திருக்காரு ஜின்னிங் ஃபேக்டரிக்காரர். அவரு என் கூட பிறந்த அண்ணனுங்க. அண்ணனை மதிக்காம ஆசைப்பட்டவன் கூட ஓடி வந்தவதா? அதுக்கு என் மகன் என்ன பண்ணுவா? தயவு செஞ்சு என் மகளை தப்பா பேசாதீங்க. பட சொல்ல மறந்துட்டு அண்ணகிட்ட பச்சசீல கொடுத்தனுச்சிங்களே, அத நான் நம்பினேன். இப்ப நீங்க தான் மாப்பிள்ளோட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் நம்பினேன்னா? நான் பச்சசீல குடுத்து விட்டேன். என்ன நாயிடி சொல்லிச்சு? எல்லாம் அந்த கழுத முண்ட வேலையா இருக்கும். வீட்டுக்கு போய் அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். பச்சை மண்ணு ஒட்டிக்கும், சுட்ட மண்ணு எப்பயும் ஒட்டாது. ஓட்டணும்னு நினைச்சு ஓஞ்சு போயிடாத. ஹேய் வாங்கடா. மௌனம் கட்ட வந்து நீ ஏண்டி அழுகுற? இப்ப என்ன நிச்சயம் பண்ண கல்யாணமா நின்னு போச்சு? எவனோ ஒரு கோமாளி வந்து பார்த்தா போயிடலாம். இந்தாட உன் சீலன்னு இந்த சீலையை கழட்டி அவன் மூஞ்சல வீசி எரிஞ்சிருப்ப, அவனை அவமானப்படுத்திருப்ப. அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். ஆனா நெஞ்சில ஒரு நினைப்பு நெருப்பு பொறி மாதிரி வந்துச்சு. அதான் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டேன். எந்த அண்ணன் என்ன கேவலப்படுத்தினானோ அந்த அண்ணனை நான் படு கேவலப்படுத்தணும். என் சின்ன அண்ணனுக்கு இப்ப குழந்தை இல்ல, எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு என் பெரிய மகன்தா. அவன் தான் அங்க ராஜா. அவனை உன் கழுத்துல மூணு முடிச்சு போட வைக்கிற, அப்புறம் நீதான் அங்க ராணி. அத நடத்தி காட்டுவா இந்த வடிவு. அப்புறம் இருக்குது எல்லாத்துக்கும். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நெஞ்சலுத்து முழுதா அவ பேச்சு இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் தாண்டி பச்சைப்பட வாங்கிட்டு போய் அந்த வடிவுக்கு நொட்டுறியோ? என்ன சித்தி, எதுக்காக உங்களை போட்டு அடிக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களாவது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஊர்ல இருக்கிற அண்ணன் மார்கள்லாம்
தங்கச்சிகளுக்கு பச்சை சேலை எடுத்து கொடுத்தா அண்ணமார்க உசுருக்கு ஒன்னாகாதுன்னு நல்லா இருப்பாங்கன்னு கோவில்ல பேசிக்கிட்டாங்கப்பா. நானும் உங்க சித்தப்பா கிட்ட உங்க தங்கச்சிக்கு பச்சை சேலை எடுத்து கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். அவர் அதெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க சித்தப்பாக்கு தெரியாம நான் தான் உங்க அத்தைக்கு பச்சை சீலை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். எப்படியோ உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் இப்படி அப்ப வடிவங்கிறது சித்தப்பாட தங்கச்சியா? ஆமாப்பா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பனும் சித்தப்பனும் மட்டும்தான் எனக்கு பிறந்த குழந்தைங்க இல்ல, மூணாவதா பிறந்த பிள்ளைதான் உங்க அத்தை வடிவு. அதோட அவளுக்கு நமக்கும் ஒட்டு இல்ல, உறவும் இல்ல. இத்தனை வருஷத்துல அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. இப்ப திடீர்னு அவளால குடும்பத்துல பிரச்சனை வந்துடுச்சு. 1000 இருந்தாலும் அத்தைங்கிற உறவு அத்து போயிடுமா? எல்லாம் அவ தலை எழுத்து. அவ போயிட்டா ஏங்களை இப்படி பிஹேவ் பண்ற? அன்னைக்கு நீ சொன்னதுல இருந்து இன்னி வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போகவே இல்ல, தெரியுமா? அன்னைக்கு இல்ல, உங்களுக்கு கழுத்த நீட்டின நாள்ல இருந்து உங்க வீட்டுக்கு போக கூடாது, உங்க தங்கச்சிங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு